கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. சரியான ஜோடி எது தேர்ந்தெடுத்து சொல்லுவீரா? சரியான ஜோடி எது தேர்ந்தெடுத்து சொல்லுவீரா? தமிழும் இனிமையும், சென்னையும் புழுக்கமும், காதலியும் நாணமும், குழந்தையும் மழலையும், மக்கள் தொலைக்காட்சியும் பன்னிசை வித்தகர்களும். சரியான ஜோடி இது, மறுப்பிதற்கு கிடையாது. ஜோடி வணக்கம். தேவாரமே சுவாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களுக்கும், இசையும் மருத்துவமும் இணைபிரியாது வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சுந்தரியா அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். வணக்கம். இன்றைக்கு எங்கே இருக்கிறோம்? எனக்கு தெரிந்தவரையில் நாம் திருப்பழனம் என்கின்ற ஒரு திருத்தலத்திலே இருக்கிறோம். திருப்பழனம் காவேரி வடகரை தலம், கும்பகோணம் திருவையாறு பாதையில் இந்த அழகான திருத்தலம் அமைந்திருக்கிறது. திருவையாற்று சப்தஸ்தான தலங்களுள் இது ஒன்று இல்லையா? இந்த ஊருக்கு பக்கத்தில் இன்னொரு சிறப்பான ஒரு திங்களூர், அப்பூதி அடிகள் வாழ்ந்த ஊர், அவர் பிறந்த ஊர். இங்கு வழிபட வந்த அப்பர் அப்பூதி அடிகளின் திருப்பெயரை சேர்த்து பதிகம் பாடினார். நஞ்சை நீக்கிய ஒன்றுகோலாம் தானே ஐயா? ஒன்றுகோலாம், ஒன்றுகோலாம் பதிகம் நேர்ந்த தலம். இந்த தலம் இங்கே இறைவனுக்கு ஆபத்சகாயர் பெயர். இவ்வளோ பொருத்தமாக இருக்குது பாருங்கள், இறைவி பெரிய நாயகி. இங்கே சம்பந்தர் மனமுருகி வேதம் ஓதி அப்படிங்கிற ஒரு பதிகத்தை அருளினார். ஐயா, சேக்கிழ அறிந்த பதிகத்தை விழை சொற்பதிகம்ங்கிறார். விழை சொற்பதிகம் எதனால் அந்த பெயர் சொல்கிறார்? அனுபவிச்சு பாடியிருக்கிறார் என்பது சம்பவம், அது மேலே நம்ம சொல்லுவதற்கு இல்லை. சொல்லி எப்பொழுதும் பொருளை பிரியாது. ஓ, சொல்லிருந்தால் பொருள் இருக்கணும், அப்பதான் என் பேரு சொல்லு. உமையும் சிவனும் போல்னார் காளிதாசன். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் சொன்னார். சொல்லும் பொருளும் சேர்ந்தா இருக்கு. விழை சொற்பதிகம் என்றால் மேலும் மேலும் விருப்பத்தை உண்டாக்குகிற சொல்லை தருகிற பதிகம். ரெண்டாவது, அடியார்களாகிய நாங்களெல்லாம் வணங்குகின்ற சொல்லும் பொருளுமாக இருக்கின்ற பரமேஸ்வரன், அவனை பற்றிய பதிகம். அருமை. சொல்லும் பொருளுமாக இருக்கின்ற பரமேஸ்வரன். நீங்கள் சென்ற முறை ஐயா கூட பேசும் பொழுது சிவனுடைய தோற்றத்தை பற்றி, விதவிதமான தோற்றங்களை பற்றி சொன்னீங்க. இதில் ஒரு தோற்றம் எப்படி வரும்? வேத மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருது ஏறி, இவ்வளோ சுலபமாக தான் இருக்குப்பாரு. ஏழாம் நூற்றாண்டு வேதம் ஓதினா இவனே வேதங்களை வழங்கியவன், இறைவனே வேதங்களை வழங்கியவன். வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருது ஏறி, நமக்கு எருதுன்றது எப்பவுமே அறம், தர்மம்ன்ற நினைவோடு பார்க்கும் பொழுது இது வெறும் காலை மாடு இல்லைன்று நமக்கு புரியும். பூதம் சூழ பூதகணங்கள் சூழ பொலிய வருவார், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே ரெஸ்பிளண்டன்ட், பொலிய வருவார். பூதம் சூழ பொலிய வருவார், புலியின் உரி தோலார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவன் தீர்ப்பார் பழன நகரார். எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ
அவர் சொன்ன விளக்கம் இந்த புரியுது இப்போ இந்த பாட்டில் பொருத்தி பார்க்கும்பொழுது எப்படி உருகி சொல்லணுமா நாதா அப்படின்னு கூப்பிடணும் நக்கா அப்படின்னு கூப்பிடணும் நம்பானா நம்ப தகுந்தவன் அர்த்தம் நம்பா அப்படின்னு கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டு பணிகின்றவர்களுடைய பாவங்களை தீர்ப்பவன் இந்த பதிகத்தில் சேக்கிழார் ஈடுபட்டிருக்கிறார் என்பது விழைச்சல் பதிகம் என்பதனாலே அந்த பொருள் தெரிகிறது அழகாக இருக்கிறது ஐயா இப்போ இந்த பாட்டு காம்போதி ராகத்தில் அமைந்திருக்கு நம்ம வந்து குமாரி அனாகிதா குமாரி அபூர்வா சகோதரிகள் பாடுவதை கேட்க போகிறோம் எப்பவுமே அதற்கு முன்னால் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி கொள்வது எங்களுக்கு பழக்கமாகிவிட்டது அதனால் காம்போதி ராகத்தை பற்றி காம்போதி ராகம் ஒரு ரக்தி ராகம் ஹரி காம்போஜி ராகத்தினுடைய ஜன்யம் ஆரோகணத்தில் நிஷாத வர்ஜம் அவரோகணம் எல்லா சுரங்களும் வரும் ஆனால் அந்த நிஷாதமும் இறக்கும்போது இரண்டு வகையான நிஷாதங்கள் வருவது உண்டு இது வந்து அப்புறமா அந்த லக்ஷணம் வந்து இந்த லக்கியத்துக்கு அப்புறம் இந்த லக்ஷியத்தை பார்க்கும்போது தான் லக்கணம் அப்புறமா வருது ஸோ இதில் காம்போஜி ரொம்ப பழமையான ராகம் ஆனதுனால அந்த ராகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் எழுதுவது தான் பட் இந்த ஃப்ரேஸ் எல்லாம் எடுத்தாலே இப்போ நம்ம கச்சேரி கேட்குறோம் இல்லையா அந்த கச்சேரியில் இந்த அப்படி எடுத்தாலே ஆஹா இது காம்போஜி தான் அதனுடைய டிபிக்கல் ஃப்ரேஸ் தான் இதெல்லாம் ரொம்ப அழகு எப்பவுமே இந்த கோயிலில் திருவிழாக்களில் இறைவன் உலா வருவதற்கு முன்னால் சீவேலி வரும் அது மாதிரி எந்த பாட்டாக இருந்தாலும் சுந்தரையா அடி எடுத்து கொடுத்து அப்புறம் இப்போ இந்த குமாரிகள் அனாகிதாவும் அபூர்வாவும் இந்த பாட்டை தொடர்கிறார்கள் இதை நாம் கேட்போமா Yeah.
அருமையாக பாடிய இந்த சகோதரிகளுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இதில் இந்த நாதா நக்கா அப்படின்னு ஒரு சொல் வந்திருக்கு. அதனுடைய உட்பொருள் எதற்கும் கட்டுப்படாதவன், சரி, சுதந்திரன், பிறவற்றால் பாதிக்கப்படாதவன், உலக மாயையினாலே அவன் பாதிக்கப்பட மாட்டான், அவன் உலகத்தோட எல்லாரோடையும் இருப்பான், அதனால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். அதை உணர்த்துவதற்காக இந்த சம்பந்தர் அத பார்ப்போமா. திருப்புள்ளிருக்கு வேலூர் ஒரு ஊர், அங்க இந்த கள்ளார்ந்த பூங்கொன்றை என்கின்ற அழகான பாட்டு. அது என்னமோ தெரியல, நீங்க அந்த கேள்வியை எழுப்பினதுல இருந்து சிவனுடைய தோற்றம் விதவிதமான, இதில் என்ன பாருங்க, நீங்கள் ஒரு ராக ஒரே ராகத்துக்கு ஒரு விதமாக தானே சுரங்கள் இருக்கும், ஆரோகணம் உரோகணம், ஆனால் அதை வச்சுட்டு விதவிதமாக எப்படி நீங்கள் பாடுறீங்களோ. ஆமாம், அதே மாதிரி இதே வந்து புலித்தோல் யானைத்தோல், இதே ரிஷப வாகனம், இதே சடை, அதே கங்கை மதியம், இவ்வளோதான் மொத்தம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை சம்பந்தர் சொல்லும் பொழுது வெவ்வேறு தோற்றமாக அது பரம்பொருள் வெவ்வேறு தோற்றமாக காணப்படுகிறது. இசைக்கும் சிவனுக்கும் எவ்வளோ பொருந்துகிறது, தமிழுக்கும் இசைக்கும் எவ்வளோ பொருந்துகிறதுங்கிறது நல்லா தெரியுது. இல்லை, கள்ளார்ந்த பூங்கொன்றை, மத மத்தம், கதிர் மதியம், தேன் நிறைந்த அழகிய கொன்றை மலர், அதான் பூங்கொன்றை. மத மத்தம் கடுநாற்றத்தை உடைய ஊமத்தம், கதிர் மதியம் ஒளி வீசுகின்ற நிலவு, பிறை நிலவு, இந்த அழகுதான் ரொம்ப உள்ளார்ந்த சடைமுடி அப்படி அப்படி தெரியிருக்கு. உள்ளார்ந்த சடைமுடி, என்னுடைய நண்பர் ரவி சொல்லுவார், அது ஞாபகம், நதிகூட நடமாட முடியாத காடும்பர், அவ்வளோ அடர்த்தியாக காடு இருக்கு. அது மாதிரி உள்ளார்ந்த சடைமுடி, எம்பெருமானார் உறையும் இடம், எங்கே இருக்கார் அவர், தள்ளாய சம்பாதி சடாய் என்பார் தாமிருவர் புல்லானார் அரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே. அரையன்னா அரசன் தானே ஐயா, அரையன் என்ற சொல் அரசன், அரசன் சம்பாதி ஜடாயு நம்ம ராமாயணத்தில் பார்க்கக்கூடிய அந்த பறவைகள், அப்படி அவர்கள் பறவைகள் என்பது தாழ்ந்த நிலை அல்ல என்பதை ராமாயணம் நமக்கு எப்படி பறைசாற்றியதோ அதையே இந்த இந்த பாடலிலே அவர் எடுத்து சொல்லியிருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. எவ்வளோ அருமையாக அமைந்திருக்கிறது பாருங்க. இது இந்த பாடல் வந்து மாயாமாளவ கவுளை ராகத்தில் திருமதி ராதா பத்ரி அவர்கள் பாடியிருப்பதாக நாம் அறிகிறோம். மாயாமாளவ கவுளை பற்றி நீங்கள் சொல்லாமல் எப்படி அது? ஆ, அது நான் இப்போ கொஞ்சம் சொல்கிறேன். ஆ, சொல்லுங்கள். இதுக்கு சீகாமரம்னு சீகார சம்பிரதாயத்தில் வழங்கி வருகிறது. சீகாமரம் என்பது கொஞ்சம் பின்னால, காமரம் என்பது தான் பழைய பேர். காமரம் என்பது சம்பந்தர் அதிகமாக கையாண்ட காரணத்தினாலே சீகாமரம் என்று தேவாரத்தில் சொல்லப்பட்டது. காழி அப்படின்னா கழிகள் நிறைய இருக்கிற இடம், காழி சீகாழி. சம்பந்தர் அவதாரம் செய்த காரணத்தினாலே அது சீகாழி, சீகாழி தான், சீர்காழி அல்ல. ஓ, சரி சரி, சீகாழி பாருங்க. அப்போ இது சீகாமரம் என்று ஆயிற்று. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மிக அழகாக அதை கையாண்டிருக்கிறார் என்பது கருத்து. ரொம்ப அருமையான கருத்து. இந்த சீர்காழி இல்லை சீகாழின்றார் பாருங்க, இதுவே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல். கை கோர்த்து பங்கு, கோர்த்து தான், கோர்த்து கிடையாது, கோர்த்து கிடையாது. அதுபோல் மாயாமாளவ கவுளை, மாயாமாளவ கவுளை வந்து ஒரு ஜனக ராகம்தான். இதில் பாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, பாலை. எத்தனையோ ராகங்கள் இருக்கும்போது ஒரு சங்கீத வகுப்புக்கு இதையும் ஆதாரமாக வச்சுருக்காங்க. இது ஏன்னா அந்த அது பெரிய விஷயம். அது என்னென்னா அந்த பூர்வாங்கம் உத்தராங்கமும் ஒரு கொஹிரண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்வரங்களுக்கு மேலேயும் கீழேயும் அந்த ஸ்வரங்களை ஈஸியாக அதை அந்த கடைப்பிடிக்கலாம். மாணவன் வந்து சீக்கிரமாக அதை புரிய முடிகிற மாதிரி இது வகுத்தது. நிறைய பேர் வந்து சங்கீத பிதாமகர் புரந்தரதாசர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஒரு கிரமமாக ஆரம்ப பாடங்கள் ஆர் அபியாச கானம் சொல்கிறது இந்த ராகத்தில் தான் பண்ணுறது. ஆனால் அதில் நிறைய ஜன்யங்கள் உண்டு, இதுலேருந்து குழந்தைகள் நிறைய ராகங்களும் உண்டு. நரே ததறி நே
இந்த மாதிரி ஒரு போகக்கூடிய பாடக்கூடிய ஒரு ராகம் மாயமலகோலை. அருமை அருமை. எப்பவுமே நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும், அப்புறம் அடுத்து தொடர்வார்கள். இன்றைக்கு இதை அடுத்து தொடர்வது திருமதி ராதா பத்ரி அவர்கள். அவருடைய குரலில் இந்த பாடலை கேட்போம். திருச்சிற்றம்பலம் கள்ளந்த ஐயா, இந்த இந்த பாட்டில் கள்ளார்ந்த அப்படின்னு முதல் வரியில் ஆரம்பித்து உள்ளார்ந்த தள்ளாய புள்ளானார், அதுக்கு நடுவில் இது திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சதுனால புள்ளிருக்கு வேலூரே நிறைய லாளாளா சத்தங்களும். ரெண்டாவது நாங்கள் இந்த பாட்டுகளெல்லாம் இது தித்தியாட்சர அப்பராசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ரெண்டாவது வார்த்தை வந்து ஒரே ஒத்து வருது தான். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழில் இது வந்து பேசிக் இலக்கணம், அடிப்படை இலக்கணம். ஒரு கவிதைன்னா மோனை எதுகை அவசியம் இருக்க வேண்டும், இல்லாமல் இருக்கலாம். அதை பற்றி நான் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு பெண் இருக்கிற நீராடி தலையை உலர்த்தி போட்டுக்கொண்டு சும்மா பேருக்கு ஒரு திலகம் மாத்திரம் இட்டுக்கொண்டு வருகிறார். கையில் அணிகலங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை இல்லையா, ரொம்ப சாதாரணமாக வருகிறார். ஆனால் அதுக்காக அழகு ஒன்றும் குறைஞ்சி போயிடல, அழகு தான். ஆனால் அவளே
மாலை நேரத்திற்கு பிறகு கையில் கங்கணம், கழுத்தில் ஒரு செயின் போட்டுக்கொண்டு, இல்லை பூக்கள் வைத்துக்கொண்டு, மையிட்டு கொண்டு அப்படியெல்லாம் வந்து அது அழகு சோபிக்க. அதுபோல ரெண்டாவது எழுத்து ஒத்து வருவது, முதல் எழுத்து ஒத்து வருவது, இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் தமிழிலே அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி எதுகை மோனை எதுவுமே இல்லாத கவிதை நடைக்கு செந்தொடைன்னு பேர், செந்தொடைன்னு பேர், பெர்ஃபெக்ட் வேர்ட்ஸ். அதனால அது ஒன்றும் பெரிய இதாக இங்கே எடுத்துக்கொள்வதில்லை. ரெண்டாவது எழுத்து ஒத்து வந்தால் அது எதுகை. ரெண்டாவது எழுத்து ஒத்து வந்தாலும் முதல் எழுத்து அளவு ஒத்து வர வேண்டும். இப்போ தள்ளார்ந்த தள்ளாய அப்படிங்கிறப்போ அதுவே தாழ் அடைந்தேன்னு இருந்தேன்னு வச்சுங்க, அது எதுகை ஆகாது. ஓ, முதல் எழுத்து அளவு ஒத்து வர வேண்டும், ரெண்டாவது எழுத்து அதுவாகவே இருக்க வேண்டும், அப்போ தான் அது எதுகை. மோனை என்பது முதல் எழுத்து ஒத்து வர வேண்டும், அது மோனே. தள்ளாய சம்பாதி சடா என்பார் தாமிருவர், தள்ளாய சம்பாதி சடா என்பார் தாமிருவர், சா தா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மோனே. இது முற்று மோனேன்னு பேர். ஒரே அடியில் முதல் எழுத்துக்கள் ஒத்து வருவதனால இது வந்து முற்று மோனே. முதல் எழுத்து ஒத்து வந்தால் மோனே, ரெண்டாவது எழுத்து ஒத்து வந்து முதல் எழுத்து அளவு ஒத்து வருமானால் அதுக்கு எதுகைன்னு பேர். துப்பார்க்கு துப்பாய துப்பாய், ஆமாம் முற்று மோனை அந்த குரல். அது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கின்னு வரணும், துப்பாய துப்பார்க்கு தாப்பாக்கின்னு வந்து மோனே எதுகை ஆகாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாம் சாதாரணமாக பாடிட்டு போயிடுவார், இது யோஜனை பண்ணுறதே கிடையாது. இந்த பாடலில் சம்பாதி ஜடாயு கதை வருது, அந்த சம்பாதி வந்து ரெண்டு பேரும் ராமாயணத்தில் வருகிற பாத்திரங்கள், ரெண்டு பேரும் இங்கே வழிபட்டார்கள் என்பது அந்த கதை. ஜடாயுவை சம்ஸ்காரம் பண்ணின இடம், தகனம் பண்ணின இடம் ஒரு குண்டம் மாதிரி அங்கே அமைந்திருக்கிறது. தெற்கு பிராகாரத்தில், தெற்கு பிராகாரத்தில் ஒரு சிறு குண்டமாக இருக்கிறது, அங்கே தான் அவரை சம்ஸ்காரம் பண்ணினார்கள் ஒரு நம்பிக்கை. அதில் விபூதி போட்டிருப்பார்கள், அதை எடுத்து விட்டு கொண்டு வருவார்கள், அது ஒரு நம்பிக்கை தான். இந்த புள்ளிருக்கு வேளூர் என்பதற்கு தப்பான முறையில் இந்த புராணம் எழுதப்பட்டிருக்கிறது. அடிப்படை இல்லாமல் இருக்குவேள் என்பவன் ஒரு அரசன், இருங்கோவேள் இருக்குவேள், இப்படியெல்லாம் அந்த காலத்தில் சிற்றரசர்கள் இருந்தார்கள். அதில் ஒருத்தன் வந்து இருக்குவேள் அரசாண்ட இடம் இருக்குவேளூர், சரிங்களா? அது புல் இருக்குவேளூர் என்பது கொஞ்சம் சேர்ந்திருக்கிறது. அந்த காலத்துலலாம் புல் என் புள்ளம் புள்ளம்பாடி இந்த பேரெல்லாம் இருக்கிறது. புள்ளம்பாடி ஒரு ஸ்டேஷனே இருக்கும், புள்ளம்பாடி புள்ளம் புள்ளூர் இந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குது, இது மட்டும் இல்லை. அது அங்கெல்லாம் என்ன புராணத்தை சொல்கிறது இல்லையா, மனிதனின் பெயரை வைத்து உருவான ஊர், உருவான ஊர். அருமையான, இது வந்து பௌராணிகம் என்பது தவிர்க்க முடியாது. இப்போ நாம் பக்தர்களாக போகிறவர்கள் அதையும் சொல்லிக் கொள்ளுகிறோம், அதையும் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஞானசம்பந்த பெருமான் என்ன போல வந்திருக்கிறாரு, இங்கே என்ன விசேஷம், என்ன ஐதிகம், இங்கே தான் ஜடாயு சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட இடம், சம்பாதி வழிபட்ட இடம், அப்படியா? தள்ளாய சம்பாதி சடா என்பார் தாமிருவர், உள்ளானார்க்கு அரையனிடம். அவர்களுக்கு அந்த காலத்தில் முழு நோக்கம் கூட்டத்தை கூட்டுவது, பாலிடிக்ஸ் இருந்தது. நெற்றியிலே நீரணிந்து நெஞ்சு நிமிர்த்தி சொல்வதுதான் முற்போக்கு என்பதை நிரூபிக்கிறார் நம்முடைய பெரியவர். அருமையான தகவலை நீங்கள் சொன்னீர்கள். இங்கே இந்த பறவைகளை பற்றிய குறிப்பையும் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நமக்கும் இரண்டு சிறகுகள் இருக்கின்றன, ஒன்று தமிழ், இன்னொன்று இசை. அப்படித்தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி உங்கள் இருவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் என்று உறுதி கூறி வணங்குகிறோம். வணக்கம்.